இந்த பூமி மட்டும் பெருசு கிடையாதுங்க, இந்த பூமியில் இருக்கக்கூடிய சாமிகளோட கதைகளும் ரொம்பவே பெருசு. அதை நம்ம இப்படி கூட சொல்லலாம், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தையே ஒரு தெய்வமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சாமியோட கதையை சொல்ல போகிறது தான் இந்த வார மண்ணின் சாமிகள். அந்த சாமி எங்கே இருக்கு, அதோட பேர் என்ன, அதோட தல வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய பயணம் தாங்க இது. இன்றைய மண்ணின் சுவாமிகள் நிகழ்ச்சிக்காக அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெமிலிக்கு வந்திருக்கும். நெமிலி அப்படின்னாலே ஸ்ரீ பாலபீடம் அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்போ இந்த பாலபீடத்தை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மக்கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீ பாலபீடாதிபதி, அதுக்கப்புறம் வந்து கலை முதுமணி, கவிஞர், பாடலாசிரியர், இப்படி பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர் உயர் திரு எழில்மணி நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்ட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. கவிஞர் நெமிலி எழில்மணி ஐயா, உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு தளத்துக்குள்ளே போகும்போது ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே, ஒரு புது உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி உணர்வு ஏற்படும். ஆனால் இந்த நெமிலி இந்த பாலபீடத்துக்குள்ளே வரும்போது கொஞ்சம் கூடுதல் ஒரு புல்லரிப்பு, எல்லாமே ஒரு அமைதியான ஒரு சூழல் நிலவுது. இந்த விஷயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அம்மா அப்படின்றது ஞாபகம் வந்துடும். காசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாலாட்சி அவங்களோட பேர் வருது. ஏன் காஞ்சி எடுத்துக்கிட்டோன்னா காமாட்சி அம்மாவோட பேர் வருது. நெமிலி அப்படின்னாலே இந்த பாலாம்மாவோட பேர் வந்து இப்போ பரவலாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது, மனசில் பதிஞ்சிருச்சு. அது எப்படி நிகழ்ந்தது, அந்த தல வரலாறு, அம்மா எப்போ வந்தாங்கன்றதை சொல்ல முடியுமா? அழகாக சொல்கிறேன், கொடுத்து வச்சுருங்க அது மாதிரி சொல்லுவதற்கு. நான் ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய தாத்தா சுப்பிரமணிய சாஸ்திரி பேர் அவருக்கு, அவர் ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு நாள் இரவு அவருக்கு கனவு வந்து, ஒரு சின்ன பொண்ணு, என் பேர் பாலா, நான் உனக்கு இந்த குசஸ்தலை ஆற்றவர் கழிப்பேன், என்னை எடுத்தும்போது பூஜை பண்ணு. அத்தை நம்பி அவர் ஆற்றில் போய் பூஜை பண்ணால் பித்துணூண்டு இருக்கும், அதாவது சுண்டு வரல் வரும் கிடையாது, பல பல படான்னு சூரிய பிரகாசம் மாதிரி கையில் வந்து அப்படி அழகாக வந்து உட்காந்து அப்படி அசந்து போயிட்டார். அவர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணாங்க. ராஜராஜேஸ்வரி 300 வருஷமாக இருக்குது எங்கள் வீட்டில், பாலா வந்து 200 வருஷம் ஆச்சு, 10 தலைமுறையாக பூஜை பண்ணிட்டு. இவளுக்கு ஒரு 4 பேர் கொடுத்துருக்காங்க மக்கள், அவங்க அனுபவிச்சு கொடுத்த பேர். திருமணம் முடிக்கும் திரிபுர சுந்தரின் பேர், இது கல்யாண க்ஷேத்திரம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருமகவு அளிக்கும் திரிபுர சுந்தர், இந்த குழந்தை பாக்கியம் அனாவசியமாக கொடுப்பாங்க. 3வது திரு கல்வி தரும் திரிபுர சுந்தர், படிப்பு நிறைவாக நமக்கு ரொம்ப தேவை, ஒரு நல்ல வீடு. திருமனை வழங்கும் திரிபுர சுந்தர், எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக நிம்மதி கொடுக்கும் நெமிலி பாலா. வந்துட்டு போனால் அந்த பீஸா மைன் சொல்லுவாங்க இல்லையா, அது அம்மா அழகாக கொடுப்பாங்க. இவங்களுக்கு ஜாதி மதம் ஒரு பேதமும் கிடையாது. எங்கள் பீடத்தில் வர்றவங்கெல்லாம் எல்லோரும் வருவாங்க, இந்துக்கள் வராங்க, முஸ்லீம்ஸ் வராங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க நிறைய பேர். நான் எழுதின கவசத்தில் பாலா அந்த வரிகள் கொடுத்தா, இல்லை என்று பாலா திரிபுர சுந்தரி யாருக்கும் சொன்னதில்லை, இன்பத்தினை நாடும் அன்பர்க்கு கருணையை ஈயாமல் விட்டதில்லை, தொல்லை என்று அவள் எல்லையில் வந்தோர்க்கு துயரேதும் வந்ததில்லை, தூயவள் அவளுக்கு அருளதை பொழிவதில் ஜாதிகள் மதங்களிலும் ஒரு வாழ்த்து. இது யார் ரொம்ப பிடிச்சா, இசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் ரொம்ப ரசித்தார்.
இமிழி என்ன பாடிட்டுமா அப்படின்னு பாலா கவச்சத்தை பாலாவுக்காக முதல் முதல்ல பாடினது பத்மஸ்ரீ டாக்டர் இசைமணி டாக்டர் சீர்காழி குண்டராய் அவர்கள். இப்போ அவருடைய குழந்தை டாக்டர் சிவச்சிதம்பரம் வந்து நேற்று கலந்துக்கிட்டு இந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது நவராத்திரி. தெரியுமா குழந்தைகள்லாம் பிடிக்கிறது நவராத்திரி சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்து முதல் மூணு நாள் அலைமகள், அப்புறம் கலைமகள், அப்புறம் கடைசியில் மலை, இப்படி வந்து அந்த மூணு சொல்லுவாங்க இல்லையா, அது அம்மா அழகாக பண்ணுவாங்க. இந்த அம்மாவுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு அலங்காரம் இருக்குது. அம்மாவுக்கு ஒரு அலங்கம், பொண்ணுக்கு ஒரு அலங்காரம், கவச்சம் ஒன்று வச்சுருவாங்க, அதில் தான் முழு வழியும் போயிடும். ராஜராசி ரைட் அந்த பக்கம் ரைட்டில் பாலா இருப்பாங்க. அப்படி அழகு அழகு படிக்கிறது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக. நெமிலி ஸ்ரீ பாலபீடத்துக்கு வரும்போது நானும் வந்து இது ஒரு சாதாரண ஒரு பீடமாக தான் இருக்கும், இல்லை ஒரு கோவிலாக தான் இருக்கும், சரி என்ன தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பாலபீடத்தை பற்றி உள்ளே வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாகவே ஒரு புதிய வரலாறு நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அதிசயம் தான் எனக்கு ஏற்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய சுவாமி சரிகளை பார்க்கும்போது அதிலும் தனி ஒரு ஆச்சரியம் இருக்குது, ஒரு ஆன்மீகம் கலந்துருக்கு. முதல்ல இருக்கிறது வந்து ராஜராஜஸ்ரீ அம்மன், அது வந்து பாலாவோட தாயாராக முதல் படியில் இருக்குங்க. அதுக்கப்புறம் எழில்மணி ஐயா அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொன்ன அந்த ஆச்சரியம் அதிசயம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரவங்க அந்த பாலா மாதா, அவங்கள தான் இப்போ நீங்கள் மையத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க தான் எங்கள் வீட்டிலிருந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்காங்க, வர்ற எல்லா மக்களையும் மகிழ்ச்சி படுத்துகிறாங்க, எல்லா மக்களோட மனசில் இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்குறாங்க, எல்லா செல்வங்களும் எல்லாருக்கும் குறைவு இல்லாமல் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் இந்த பாலாமா. அப்போதும் நாங்கள் எல்லாமே வந்து சாமி கும்பிட்றதுக்கு, கடவுளை பார்க்குறதுக்கு, கோவில் குளத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆனால் குறிப்பாக நிமிடியில் இந்த இல்லத்தில் பாலாமா வர்றதுக்கு என்ன காரணம், குடியிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க இங்கே வர்றதுக்கு சித்தர்கள் தான் காரணம். பதினெட்டு சித்தரில் பதினேழாவது சித்தர் இருக்குது, கரூர் சித்தர்னு பேர் அவருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. எல்லா சித்தர்களும் வாதை வணங்குவாங்க. அவர் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போய் உயிரே விடுவார் பாலாவுக்கு. அவர் எழுதின முதல் பாடு பதினெட்டு கண்ணிகள் எழுதி பண்ணியிருப்பாங்க. முதல் கண்ணி பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி வந்தது. ஒரு ஆறு வரும், ஆறுக்கு பக்கத்தில் வீதி வரும், வீதிக்கு அருகில் வீடு வரும், வீட்டில் ஒரு கூடம் வரும், கூடத்திலேப்பார் என் வாழை கொலுவு இருப்பான் எழுதி வச்சிருக்கேன். எப்படி இந்த வீட்டை டிசைன் பண்ணார் 2000 ஆண்டுகளுக்கு பண்ணார். ஓ, 2000 ஆண்டுகளுக்கு அவர் எழுதியிருக்காங்க இதை. அடுத்தது எழுதுகிறார், இது அற்புதங்கள் செய்யும் வீடு, அதிசயங்கள் செய்யும் வீடு, சித்தாந்த சித்தர்கள் தேடும் வீடு, ஓசை மணி பூரமதில் உதிக்கும் வீடு. பூரத்தை நாங்கள் கொண்டாடிருக்கோம். பாலா பர்த்டேன்னா ஐப்பசி பூரம், பாலா பிறந்தநாள் அது அழகாக கொண்டாடுறோம். பூரமதில் விளங்கும் வீடு, ஆசு கவி பொழியும் வீடு. நான் தெலுங்கு, நான் எழுதின பாடலாம் ஒரு 5000 பாடல் இருக்கும். அழகாக தமிழில் வரும். முந்து தமிழ் மாலை சிந்து பைரவில் முருகா நான் உனக்கு தர வேண்டும் சீர அப்படி உருகி போடுவாங்க. அதை தமிழான உருவம்தான் தண்டபாணி, தமிழ் கலையாவும் பெருமான் திருமேனி, அமிதான உயிர் எழுத்தும் 18, குமரன் அழகான கருவழியும் 18, தமிழையும் முறையும் ஒப்பு, அதுவும் அவர் ரொம்ப பிடிக்கும். இப்படி என்னுடைய பையன் பாபாஜின்றார், 4வது 5000 பாட்டு, அவர் 50000 பாட்டு எழுதுகிறார். ஆசு கவி பொழியும் வீடுங்கிறது இது பெரிய உதாரணம். நாங்களாம் நினச்சி வர்றது அந்த வார்த்தைகள்லாம் அப்படி வரும். ஊருக்கெல்லாம் அவள் தான் உபகாரின்னு பாடுறப்போ இந்த பாட்டு நம்ம தான் எழுதணுமா, அப்படி ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு. வடலூரில் தைப்பூச ஜோதி கண்டேன், அங்கு வள்ளலார் ஏற்றி வைத்த நீதி கண்டேன். அந்த சீராஜ் சார் பாடும்போது அவரே கேட்பேன், எப்படிங்க வருதுன்னு. அப்புறம் பார்த்தா எல்லாத்துக்கும் இந்த சித்தர்லாம் காரணங்கிற புரியுது. சித்தர் வாழ்கின்ற அழகான இடம் இது. சித்தர் இங்கே கொடுவே இருக்கார். பாலாவுக்கு ரொம்ப பிடிச்சது சித்தர்கள் தான். அதனால் இந்த வர்றவங்களெல்லாம் அநேகமாக சித்தர் சம்மந்தப்பட்டு எல்லோரும் அழைச்சிடுவாங்க, அழைச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதனால் இந்த வீட்டை செலக்ட் பண்ணியது காரணம் இந்த சித்தர் தான். அதனால தான் இந்த வீடு இல்லாடி கோவிலாக இருக்கும் ஒத்துக்கல. வீடு தான் வீடு தான் வீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக நீங்கள் சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ஏதோ ஒரு நிகழ்வு இன்றைக்கு நடக்குது அப்படின்னா இது வந்து உடனே தீர்மானிக்கப்பட்டது கிடையாது, எங்கோ ஒரு இடத்துல இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது தான் இன்றைக்கு நடக்குது அப்படின்றது இந்த ஒரு நிகழ்வு மூலமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சிறப்பு. இப்போ என்னென்ன விஷயங்களா அம்பாளுக்காக செய்துக்கிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு பூஜைகள் எல்லாமே? இவங்களுக்கு ஆடி வெள்ளி ரொம்ப பிடிக்கும். அழகாக
ஆடி தேர் ஒன்று வச்சு, சின்ன தேர் தான், குழந்தை போகாமல் இருக்கும், ஆடி ஊஞ்சல் இருக்கும். அதுக்கப்புறம் தை மாதத்தில் தை தேர் ஒன்று பண்ணுவாங்க. நவராத்திரி சொல்ல வேண்டாம், அப்படி ஒரு விழா நடக்கும். கடைசி நாள் மகா பாலாகோமன்னா சண்டிகோமம் சொல்லுவாங்க, பாலாகோமம் நடக்கும். கந்தகால வித்வான்களே கிடையாது. எப்படி திருவையாறில் தியாகராஜ ஆராதனை நடக்குதோ அதே மாதிரி இங்கே திரிபிரசந்தி ஆராதனை நடக்கும் நவராத்திரி. எல்லா எவராதனும் பெரிய பெரியவங்களாம், மகாராஜபுரம், குன்னக்குடி, வினை, காயத்ரி, மேலே, சீனிவாஸ், கதிர், அவங்க மெல்லிசை, இவங்க சீர்காழி, எம்எஸ்சி, சுசீலா, வாணிஜெயராம், சித்ரா, ஜானகி எல்லாம் வந்து அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அம்மாவுடைய வார்த்தை என்ன தெரியுமா, இசையினை ரசிப்பேன், இசையினை நான் வசிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இசைக்கலைஞர் எல்லாம் பாராட்டை வந்து உட்காந்துருவாங்க. அது ஒரு பெரிய விஷயம், இசைக்கான ஒரு தெய்வமாக நாங்கள் பாலாவை பார்க்குறோம். வர்றவங்களையும் உயர்த்துவாங்க, எங்கேயாவது நினச்சி அவங்களையும் உயர்த்துவாங்க. இங்கே வரணுன்றது கூட கிடையாது, அவங்க வேண்டி நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைகள கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அது எப்படியா, அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் வந்ததே கிடையாது சார், நடந்துச்சு சொல்கிறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எங்கே இருந்தாலும் நம்ம அருள் பண்ணுவாங்க. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அருள்வதற்கு சரியான இடம் அருள்மிகு தேவி அன்னை பாலாவின் பீடம். அள்ளி கொடுப்பதில் அவளுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் 5 ரூபா கேட்ட சீர்ப்பா, ஏன்டா நான் 5 லட்சம் கொடுக்குறேன்னு நினச்சேன், ஏன்டா 5 ரூபா கேட்டு, அதாவது யாரையும் சொல்லுவோம், ஒன்றும் கேட்காதீங்க, அவங்களுக்கு கொடுக்க தெரியும்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்த பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் கஷ்டம் இல்லாமல் வச்சுக்கணுங்கிறது பாலாவுடைய கோட்பாடு, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அந்த அனுபவத்தில் தெரிஞ்சுருக்கோம். அதே மாதிரி புத்தாண்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும், அம்மா நல்லா அழகாக நடத்துவோம். புத்தகங்கள் வெளியே ரொம்ப பிடிக்கும், பாலா பற்றி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க, நிறைய வானொலி பதிப்பு, நிறைய பதிப்புகள் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இசைத்தட்டு நிறுவனங்கள், மெய்ச்சி, சங்கீதா, நிறைய பாடல், எங்கள் பாடல் எங்களால் கூட்டி கணக்கு போகணும், அந்தளவுக்கு பாடியிருக்காங்க, அந்தளவுக்கு கேட்டுருக்கோம். அதனால் இசைக்கு ஒரு இடம் நெமிலி பாலா பீடம், அவள் எல்லாருக்கும் இசைந்திருப்பாள், எல்லாருக்கும் நல்லா இசை கொடுப்பா, அந்த இசைன்றது புகழ் சொல்கிறது, அந்த இசை கொடுப்பாள் அவங்களுக்கு. அதனால் இந்த இடத்துக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அனைவரையும் கூப்பிடுவா, ஆனால் ஒரு கண்டிஷன் வச்சுருப்பா, அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது, நான் கூப்பிட்டாதான் நீ வரணும், ஏன்னா இது வீடுன்னு சொல்லியிருக்கா, கோவிலில் எல்லாம் ஒன்றும் வரலாம், வீடுனா நான் யார் கூப்பிடணும் அங்கே தான் வரணும்னு கொஞ்சம் செலக்ட்லாம் பண்ணுவான், வடி கட்டி கூட அவங்களுக்கு தெரியும், வந்தவர்கள் யாரும் தோற்றதில்லை. இப்போ நான் நிறைய செவி வழி கேட்டிருக்கேன், இல்லை இணையதளத்தில் படிக்கும்போது என்ன விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, கொசசிலை ஆற்றிலிருந்து நீங்கள் அம்பாவை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பெரியவங்கலாம் சொன்னீங்க, அது எப்படி உடனே கிடச்சதா, இல்லை எவ்வளோ காலங்கள் கிடச்சி அம்மா உங்கள் கைக்கு கிடச்சாங்க? அது எப்படிங்க உடனே கிடைப்பா, அவள் பெரிய ஆளாச்சு, அவள் நான் தான் முதல் நாள் போனார், கிடைக்கல, ரொம்ப நொந்து போய் வந்துட்டாங்க, கணவர் வந்தவங்க ஏன் வரமாட்டேன்றாங்கன்னு அவர் மனசில் சஞ்சலம். திருப்பி 2வது நாள் போனார், அப்பவும் கிடைக்கல, ரொம்ப நொந்து போயிட்டார், என்ன கனவே தப்பாயிது, இல்லை அது ஏதோ சரியில்லையா அப்படின்னு நினச்சி வருத்தத்தோடு வந்துட்டாங்க. திருப்பி என்னால் ஆகிட்டு போட்டோம், 3வது நாளும் போகணும்னு சொல்லிட்டு 3வது நாள் போய் அம்மா இப்படி சோதனை பண்ணேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே கையில் வந்து உட்கார்றாங்க விக்கிரகம். ஏன்னா அந்த கனவை நம்பி இவர் வராரா இல்லை அப்படியே போயிடுறாரா அதை டெஸ்ட் பண்ணுறா, ஏன்னா அந்த பிடிவாதம் இருக்குல்ல, கணவன் வந்தா கட்டாயம் வருவா வருவான்னு அந்த உணர்ச்சி இருக்கணும் இல்லையா, அதை டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அம்மா 2 நாள் டெஸ்ட் பண்ண, இவர் தான் ஃபிட்டஸ்ட் பர்சன், இவர் சரியான ஆள் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து கையில் உட்காந்தாங்க. இது பெரிய விஷயம். அப்புறம் அடுத்து இன்னொரு விஷயம்னா, நீங்கள் பாலாமா பேசும்போதுல ரொம்ப மகிழ்ச்சியாக குழந்தையா மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, என்னன்னா அம்பாளுக்கு இது பிடிக்கும், அம்பாவுக்கு வந்து மக்கள் வந்தாங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, நிறைய கொடுக்குறவங்க, இப்படி அம்மா வந்து நிறைய செய்கிற விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை சொல்லுங்களேன். இங்கே வந்து அருள்வாக்குக்குரியதாக ஒன்றும் கிடையாது, கணவன் வருவாங்க, எப்படி தாத்தாவுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஒரு சொப்பம் அம்மாவுக்கு அப்படியே நடக்கும், எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். திடீர் யாரோ செவப்படுக்கட்டுன்னு வர போகிறாங்களாம், அவங்களை ஆசீர்வாதம் சொல்லி கணவன் வந்ததுன்னு முடிகிற நேரம் தரிசனம் யாரும் காணும், அப்போ நான் கொஞ்சம் கலாட்டாவேன், என்னம்மா கனவு அவ்வளோதான் சொல்லி வாய் முடிக்கலாம், செவப்பு நிற்குது, எல்லோரும் உதவி போச்சு எங்களுக்கு, அப்படியே பிரசாதம் கொடுத்தோம். அதே மாதிரி ஏதாவது எங்களுக்கு சொல்லணும் அவங்க நினச்சாங்கன்னா அந்த கனவை மீடியமாக எடுத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு கவுந்த பேசுவோம், அதுலேருந்து நாங்கள் அதை எடுத்துப்போம்,
மற்றபடி வர்றது ஆடுறது போடுறது ஒன்றும் நடக்காது. அவங்க என்னென்ன நிறைய பேர் கனவுல போயிருக்காங்க, நிறைய பேர் கனவுல சார் குழந்தை வந்துடு சார் அப்படி கையை காமிச்சு சார் தெரிஞ்சுன்னு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரீம் தான் அவங்களுக்கு மீடியா வச்சுருக்காங்க. நிறைய பேர் கனவுல போயிருக்காங்க, எங்கள் கனவுல விடுங்க, நிறைய பேர் கனவுல போயிருக்காங்க. ஒருத்தர் ஒரு நாள் திடீர்னு வந்தார், இப்படி வர்றவர் வந்தால் நேராக படையில் பொத்துன்னு கீழே வர்றார். என்னன்னு சரி நம்ம அப்படியே கனவுல வந்தாங்க சார். அப்புறம் பார்த்து அவர் அழறார், என்ன உணர்ச்சின்னு. அதனால் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த அருள்வாக்கு அதெல்லாம் அந்த அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. கனவுல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதுவும் எல்லோரும் கொடுக்குறது இல்லை. எப்போ ரொம்ப தேவைப்பட்ட நேரத்தில் இப்படி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி வந்திருக்கோம். அதை நாங்கள் பத்திரமாக வச்சு வெளியே சொல்லுவோம். நீங்கள் இந்த பாலா அம்மாவை பார்க்குறப்ப பாருங்கள், ஒரு அழகாக ஒரு புஷ்பம் வச்சுட்டு இருப்பாங்க கையில், அரும்பு மாதிரி இருக்கும். எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா நன்மைகளும் அரும்பு வேண்டுங்கிறது அவங்க கொள்கை. அதனால் ஒரு அரும்பு வச்சு உட்காந்துருக்கேன். அது மட்டும் இல்லை, உள்ளே அவங்களுக்கு இந்த ஜபமாலை இருக்குது, அது கண்ணுக்கே தெரியாது. அப்புறம் உள்ளே புக்கு ஒன்று வச்சுருக்காங்க, அவங்க புஸ்தகம், ஜபமாலை, இந்த அரும்பு மலர், இது மூணும் பாலாவுக்குள்ள பெரிய விசேஷங்கள். இதுதான் எல்லாருக்கும் அவங்க கொடுக்குற அருள். படிப்பு கொடுப்பா, நல்ல தியானம் கொடுப்பா, அதனால் ஜபமாலை. மூணாவது நல்ல வாழ்க்கையை அரும்ப வச்சுவா, அதனால் அந்த அரும்பு வச்சுட்டு இருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். இப்போ பாலாவை பார்த்தீங்க இல்லையா, இப்போ பக்கத்தில் பாருங்கள், அது வேறு என்ன தெரியுங்களா, உற்சவ பாலான்னு நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ஐம் கிளீன் சவு சவுண்ட் அந்த மந்திரமும் அந்த ஜபமாலையும் அந்த புஸ்தகம் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமே நாங்கள் நல்லான்னு சேர்ந்து ஒரு வரைஞ்ச படம். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது எது மூலஸ்தான பாலான்னு நீங்கள் முதல்ல பார்த்தது, இப்போ பார்த்துட்டீங்களே இது உற்சவ பாலான்னு நாங்கள் பேர் வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய நாங்கள் வெளியூரில் எடுத்துகிட்டு போவோம், இதை உற்சவத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் மூலஸ்தான பாலா மட்டும் அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இது ஒரு அழகான அமைப்பு, கற்பனையாக வந்தது, இது அது அப்படியே பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த தியான சுலோகத்துக்கு தகுந்த மாதிரி இது அமைஞ்சிருக்குது. அருணகிரண ஜாதைன்னு சொல்லுவாங்க, அந்த தியான சுலோகத்துக்கு தகுந்த மாதிரி அமைந்த இந்த உருவம் இது. இது எல்லாருக்கும் ரொம்ப மனசில் பதியும். அம்மா மூலஸ்தானம், இந்த அம்மா உற்சவஸ்தானமாக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நிறைய ஆராதனைகள், நிறைய நெய்வேத்தியங்கள்லாம் கொடுத்துருக்கு. அதில் குறிப்பாக வந்து மிட்டாய் சாக்லேட்டு வந்து, அது எப்படி அது எப்பொழுது வந்துச்சு? அது அதுதான் குழந்தைத்தனம் பேர். குழந்தைக்கு பிடிச்சதெல்லாம் சாக்லேட் தான், ஏன்னா இனிப்பு தானே, மிட்டாய் குழம்பு இனிப்பு தானே, அதனால் சாக்லேட் பிடிக்கும். இன்னும் கூட டீப்பாக போய் பார்த்தா ஒரு வேலையை வெளியும். இப்போ நம்ம இந்துக்கு தேங்காய் வைப்போம், இன்னொருத்தர் ஏதாவது வைக்கணும், இன்னொரு கிறிஸ்டின் வந்து அவங்க ஏதாவது வைக்கணும், அப்படி இருக்கும் இல்லையா. இந்த சாக்லேட் காமன் நைவேத்தியம், அவங்களும் சாக்லேட் கொண்டாடுறாங்க, முஸ்லீம் கொண்டாடுறாங்க, கிறிஸ்டின் கொண்டாடுறாங்க, ஹிந்து கொண்டாடுறாங்க. அதனால் தாயோட அவளுக்கு அருள்ஜி போய் ஜாதிகள் மதங்கள் இல்லாத மாதிரி நைவேத்தியத்தையும் ஒரு காமனாக வச்சுருக்காங்க, காமன் சிஸ்டம். எல்லோரும் சாக்லேட் வைங்க, அது கிடாது, அப்பப்போ கொடுத்துருக்கலாம். வாழைப்பழம் போடணும், தேங்காயிடும், சாக்லேட் ஒரு மாதம் கூட வச்சு கொடுக்கலாம், அது ஒரு சந்தோஷம். ஆனால் அவளுக்கு இனிப்பு பிடிக்கும். மெயின் வந்து பாலா, ஸ்வீட் பாலா நிறைய உணர்வுபூர்வமா நிறைய விஷயங்களை கத்துக்க வச்சுங்க. இன்னும் எங்கேயோ போகணும், அம்மா எங்களை கொண்டு போகன்ற நம்பிக்கை எங்களுக்குள்ள ஊட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மக்கள் தொலைக்காட்சி சார்பா மிக்க நன்றி. நாங்க ஒரு நன்றி சொல்லணும். ஒரு அழகான ஒரு மக்கள் டிவி சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை பதிவு பண்ணி பாலா ஆசீர்வாதங்கள் பெற்றதோடு எங்களையெல்லாம் கூட ஒரு என்கரேஜிங் சொல்லுங்கள், உற்சாகப்படுத்தி இவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்ததுக்கு உண்மையில் நாங்கள் மக்கள் டிவிக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். இது அழகாக எடுத்துக்கிட்டு அத்தனை ஊழியர்களுக்கும் அன்னை பாலா ஆசிகள், எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகம் சிறக்க வேண்டும், யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதான் எங்கள் குறிக்கோள். நான் என்ன பண்ண, அவங்க என்ன ஒன்றும் கிடையாது, கஷ்டம் வரக்கூடாது அவங்களுக்கு, அதுதான் பாலாவுடைய ஆசை.
மூர்த்தி சிறியதானாலும் கீர்த்தி பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டார் போல அரக்கோணம் நெமிழியில் இருக்கக்கூடிய பால அன்னையோட வடிவம் ரொம்ப சிறியதாக இருந்தாலும் அவங்க அன்பை கொடுக்கறதுலையும் சரி, ஆனந்தத்தை கொடுக்கறதுலையும் சரி, அள்ளி கொடுக்கறதுலையும் சரி, மன அமைதியை கொடுக்கறதுலையும் சரி, உலகத்தை விட உயர்ந்து நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பால அன்னையை தரிசித்த மன நிம்மதியோட இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சி நான் விடைபெறுறோம்.